இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரூ பேலன்ஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஆன்லைனில் எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து இல்லை இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை வந்து கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலும் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து லோன் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ இந்த லோனை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜில் இருந்து அதிகபட்சமாக வந்து ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க பர் ஆனுவலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் வந்து கல்குலேட் பண்றாங்க இந்த வந்து அப்படின்னா டோட்டலாக ரெண்டு விதமான லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஒன்று வந்து லெவலப் லோன் ஒன்று வந்து கேஷ் லோன் உங்களுக்கு அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து எடுக்கலாம் இதில் வந்து நீங்க லோன் எடுக்கணும் அப்படின்னா அதாவது அந்த கேஷ் லோன் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இதே இது வந்து லெவல் அப் லோனுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கேட்கல டேரெக்டாக லோன் கொடுத்துறாங்க அதிகபட்சமாக பதினஞ்சாயிர ரூபாய்க்கு உள்ளதா வந்து எடுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா லெவலப் லோனுக்கு அப்ளை பண்ணுங்க ஸோ அப்போ ஈஸி அப்ரூவல் ஆயிடும் உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா மட்டும் டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு கேஷ் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ லைசென்ஸ் அப்புறம் வந்துட்டு என்பிஎஃப்சியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இதில் வந்து என்ன ப்ரொசீஜர் என்னென்ன டீட்டெயிலா வந்து தேவைப்படும் இதை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே இப்போ வந்து லைவ்வாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கற அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு நாலு விதமான டிக்பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த நாளுக்குமே டிக் பண்ணி விட்டுட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணதும் சம் அலோஸ் கேட்கும் அது எல்லாத்துக்குமே வந்து அலோஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களோட லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க இப்போ உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவோம் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி ஒரு ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓடிபி மூலமாக வெரிஃபை அப்புறமா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து லாக்இன் ஆயிரும் சோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து காமிக்கும் இதில் வந்து உங்களுக்கு சிவில் வந்து கம்மியாக இருக்குது இதுக்கு முன்னாடி எதுலையுமே லோன் வாங்கல அப்படிங்கிற பட்சத்தில் லெவல் அப் லோனுக்கு அப்ளை பண்ணுங்க வந்து ஆல்ரெடி நிறைய டைம் லோன் வந்து எடுத்து கரெக்டாக ரீபே பண்ணது பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரீபேமெண்ட் எனக்கு வந்து இருக்குது அப்படின்னா சோ நீங்க தைரியமாக கேஷ் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் கேஷ் லோனை வரையிலும் நீங்க வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணும்போது உங்களுக்கு சேலரி அதாவது இன்கம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அது வெரிஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த லோனை பொறுத்தவரையும் நான் வந்து அப்ளை பண்ண எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்காமயே எனக்கு அப்ரூவல் ஆச்சு பட் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதிகபட்சமாக பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் லெவலப் லோனில் கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து ஒரு லோன் எடுத்து கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறமா நீங்கள் கேஷ் லோனுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து அப்ரூவல் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் லோனுக்கு போய் அப்ளை பண்ணாதீங்க உங்களுக்கு ஆகும் ஸோ இப்போ வந்துட்டு லெவல் அப் லோனை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணதும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த ரெண்டு டிக் பாக்ஸ்லையும் டிக் பண்ணி விட்டுட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க ஸோ இதுக்கப்புறம் சம் அலோஸ் கேக்கும் அது எல்லாத்துக்குமே அலோஸ் கொடுத்துருங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் மை கிரெடிட் லிமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைச்ச அதிகபட்ச லோனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தான் மினிமம் தௌசண்ட்லேருந்து அதிகபட்சமாக ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் வரைக்கும் உங்களுக்கு டைமிங் வந்து கொடுக்கறதுக்காங்க ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையின்னு தான் சொல்லணும் இது வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை ஸோ ஃபோர் பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ்னால் உங்களுக்கு ஒரு இயருக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ அதனால் வந்துவிட்டு இந்த மாதிரி லோனில் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட் இந்த லோனில் கொடுக்குறாங்க அது செக்யூராக சேஃபாக இதெல்லாம் பார்த்துட்டு எடுங்க ஸோ இந்த மாதிரி அதிகமாக வட்டி இருக்கிற லோன் அமௌண்ட்டில் வந்து லோன் எடுக்காதீங்க ஸோ ஜஸ்ட் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நிறைய பேர் கேட்டு இந்த ஆப்பை ரிவ்யூ பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ அதனால தான் ரிவ்யூ பண்றேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறாங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நம்மளோட பேசிக் டீட்டெயிலா வந்து ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நான் பர்சனல் எமெர்ஜென்சி அப்படின்னு போட்டிருக்கேன் அப்புறம் மேரிட் நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷன் லெவலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கவுஸ் டைப் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸில் இருக்கக்கூடிய வீடு வந்துட்டு ஓன் கவுஸாக இல்லை ரெண்டலாக அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அக்குபேஷன் டைப் வந்து கேட்டிருக்காங்க சாலரிடா செல்ஃப் எம்ப்ளாயாக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க ரெகுலர் எம்ப்ளாயி அதனால நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பார்ட் டைமாக இல்லை ரெகுலராக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க் பீரியட் வந்து கேட்டிருக்காங்க எவ்வளோ வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் சிக்ஸ் டு டென் இயர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவோ அதை வந்து சூஸ் பண்ணிட்டு உங்களோட கம்பெனி நேம் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபீல்டு இண்டஸ்ட்ரி உங்களோட இண்டஸ்ட்ரி வந்து எந்த மாதிரியான டைப் அப்படின்னு கேட்டுருக்காங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க உங்களோட மந்த்லி இன்கம் என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து சேலரி வந்து எந்த டேட்டில் வருதுன்னு கேட்டிருப்பாங்க அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேளை கேஷ் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ அந்த டேட்டில் உங்களுக்கு சேலரி வந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதுக்கு தான் அந்த டேட்டை வந்து கேட்குறது அடுத்தது மோட் ஆஃப் இன்கம் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கேஷாக கொடுக்குறாங்களா இல்லை வந்துட்டு அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா அதை வந்து செலக்ட் பண்ணணும் எனக்கு வந்து பேங்க்கு வரதுனால பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு என்ட்ரு பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் உங்களோட லோன் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஏற்கனவே லோன் எடுத்து எனக்கு அனுபவம் இருக்குது எனக்கு இந்த லோனை பற்றிலாம் தெரியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும் எனக்கு வந்து ஆல்ரெடி லோன் வாங்கி நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் எஸ் அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லோன் டீட்டெயில் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த ஆன்சர் பொருத்தமாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக உங்களோட இமெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி பண்ணி பண்ணிட்டு எஸ் ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து இது மாதிரி லோட் ஆகும் ஸோ நோட்டிஃபை மீ வென் அப்ரூவ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணாதீங்க ஒரு ஃபியூ செகண்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட லோன் அமௌண்ட் வந்து காமிச்சிடும் நான் வந்து பேக்லலாம் வந்து வரல அப்படியே வெயிட் இருந்தேன் அடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபைனலைஸாக வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரூவா எனக்கு வந்து அப்ரூவல் ஆகிருந்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் அப்ரூவல் ஆயிருக்கு இதோட டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு மந்த்துக்கான இஎம்ஐ எவ்வளோ அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நம்ம நாலாயிரரூவா லோன் எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து போடுறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா போட்டிருக்காங்க இப்போ வந்து அதை வந்து கம்மி பண்ணி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா நாங்கள் வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து நாலாயிரம் அதில் வந்து ப்ராசஸிங் ஃபீ ஒரு தொள்ளாயிரத்தி ஏழு ரெண்டையும் சேர்த்து நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க டோட்டலாக இப்போ நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா ஸோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து இந்த ஃபோர் தௌசண்ட் மட்டும்தான் தான் ஆகும் பர் மந்த்துக்கு இஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு அடுத்த மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு அடுத்த மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது ரூபா பே பண்ணணும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து ஓகே அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்குற இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு அக்ரி அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து நாலாயிரம் ரூபாய் எடுக்கிறோம் ஸோ அது போக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு ரூபா நம்ம வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரூபா லோன் எடுக்கிறோம் நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபா நம்ம வந்து பே பண்ணுறோம் இது போக வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ வேறு நமக்கு வந்து ஆட் பண்ணுறாங்க ஸோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா ப்ராசஸிங் ஃபீ வேறு சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாலாயிரூபா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பன்னெண்டுரூபா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ட்ரை பண்ணுங்க இல்லைனா மேக்ஸிமம் இதிலலாம் லோன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அநியாய வட்டி தான் ஸோ மற்ற அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ நாலாயிரம் ரூபா தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் இதில் வந்துட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிடுறாங்க ஸோ அதையும் சேர்த்து நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா அப்படி கவுண்டிங் வந்துடும் பர் மந்த்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்க ஸோ டோட்டலாக உங்களுக்கு த்ரீ மந்த்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு த்ரீ மந்த்துக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் லோன் வாங்குறதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலையும் ரொம்பவே வட்டி வந்து அதிகம் தான் இந்த அப்ளிகேஷன் லோன் வாங்குறதுக்கு ஒர்த்தே கிடையாது ஸோ இதை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்